வெல்கம் டு ராபி சமையல். இன்றைக்கி நம்ம ராபி சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா, வெங்காயம் வைக்கிற விலைக்கு நம்ம வெங்காயம் போடாத மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு அஞ்சாறு பட்டு பூண்டு உரித்து ரெண்டாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு ரெண்டு தக்காளி, ரெண்டு பச்சை மிளகா, அவ்வளோதான். இப்போ வானல் அடுப்பில் வச்சாச்சு. வச்சுட்டு நான் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். எப்போதும் நான் மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் ஊற்றுவேன். நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு வெந்தயம் வந்து ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கிறேன். அப்புறம் சீரகம் ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கிறேன். நல்லா பொரியட்டும். இப்போ ஜீரகமும் வெந்தயமும் நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இந்த டைமில் நான் வந்து பூண்டை போட்டுக்கிறேன். இந்த அஞ்சாறு பூண்டு பூண்டை மட்டும் போட்டுக்கிறேன். பூண்டு கொஞ்சம் பொரியட்டும். பூண்டு கொஞ்சம் பொரிஞ்ச உடனே தக்காளி, பச்சை மிளகாய் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். இப்போ பாதி வதங்கிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறேன். நான் உப்பு மஞ்சள்தூளும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இன்னும் நல்லா டேஸ்ட் மாதிரி வதங்கணும். உப்பு மஞ்சள்தூளும் போட்டாச்சு. போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதங்கணும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வருது. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு கால் டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் போட்டுக்கிறேன். அப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கிறேன். நம்மளுக்கு எவ்வளோ உரப்பு தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். எனக்கு இது போதும், அதனால் நான் இவ்வளோ தான் போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா அதையும் போட்டு இதில் வதக்கிக்கலாம். வதக்கிட்டு புளி கரைசல், ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி ஊற வச்சு கரைச்சிருக்கேன். இப்போ அதையும் நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணி வந்து ரொம்ப ஊற்றக்கூடாது. நான் இதில் அரை கப் மட்டும் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு இந்த மீன் துண்டுகளையும் நான் இதிலே போட்டுடுறேன். வெங்காயம் கிடையாது, தேங்காய் கிடையாது. குழம்பானால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதே முறையில் நீங்களும் வச்சு பாருங்கள். போட்டுட்டு நான் இப்போ வந்து மூடி வச்சிடுறேன். ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், மீன் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, மேலே மல்லித்தலை கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா வாசமாக இருக்கும். போட்டுட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டான மீன் குழம்பு சூப்பராக தயாராகிருக்கும். இது பாருங்கள், வெங்காயமும் ஊற்றலை, நம்ம தேங்காயும் ஊற்றலை, ஆனால் மீன் குழம்பு அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக தேன் மாதிரி இருக்கும். பாருங்கள், மீன் குழம்பு வெங்காயம் இல்லாத மீன் குழம்பு சூப்பராக தயாராகிடுச்சு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் இதுமாரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.